ஸோ ஹாய் ஹலோ ஒன் வணக்கம் மக்களை, நம்ம சேனலில் ஸ்டார் வார்ஸ் காமிக்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டைம் லைன் பிரகாரம் ஏஜ் ஆஃப் த ரிபப்ளிக் முடிச்சாச்சு. ஸோ அதை தொடர்ந்து டார்க் மோல் காமிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் மொத்தம் மூணு இஷ்யூஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோல் காமிக்ஸ் முடிஞ்சது. ஆனால் அந்த ரெண்டு இஷ்யூவில் ஃபோர்த் இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு சீனும், அதே சமயம் ஃபிஃப்த் இஷ்யூவில் ரொம்பவே சங்கடமான ஒரு சீனும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குங்க. பட் இருந்தாலுமே எனக்கு எண்டிங் கொஞ்சம் ரொம்பவே வருத்தமாக தாங்க இருந்துச்சு, மனசே கேட்கல. சரி ஓகே, இதுக்கு முன்னத்து வீடியோஸ் எல்லாம் பார்க்காதாங்க, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்பதான் இந்த வீடியோ எப்ப நடக்குது, எதுக்கு நடக்குது, எங்க நடக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கேட்க புரியும். சரி வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். சோ வழக்கமா ஓபனிங் கிரவுண்ட்ல சொல்லப்பட்ட இதுவரை என்னன்னா, ஜடாய் படவனான எல்ரா கைட்டிஸ் வந்துட்டு ஜெவ் கிரேக்கஸ் வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க கைதியா. சோ அந்த படவன் வந்துட்டு மிகப்பெரிய குற்றவாளிகளோட தலைவர்களுக்கு ஏலத்துல விற்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா நம்ம டார்க் வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு அந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி விற்கப்பட்ட அந்த ஜடாய் படவன் வந்து பாத்தீங்கன்னா அவரு கடத்திட்டு போயிடுறாரு. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பவுண்டி ஹண்டர்ஸும் ஹெல்ப்போட தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜடாய் படவன் வந்து கடத்திட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம டார்க் மோனோட பிளான் வந்து கடத்தின ஜடாய் படவனை கொல்லணும் அப்படிங்கிறது தான். என்னதான் அவங்க வந்துட்டு அந்த கடத்துறதுல சக்சஸ்ஃபுல்லா அந்த பிளானை வந்து முடிச்சாலுமே கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜடாய் படம் வந்து டார்க் மோல் கூட நேருக்கு நேர் சண்டை போடணும், ஒத்தை கொத்த வா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சண்டைக்கு பேசிட்டு இருக்க திடீர்னு வந்து அவங்க போயிட்டு இருந்த சின்ன ஷிப்போட வெசல் வெடிச்சு அவங்க பக்கத்துல இருக்கிற நிலவுல வந்து விழுந்துடுறாங்க. சோ அவங்க வெசல் வெடிச்சது காரணம் வந்துட்டு நம்ம ஜெவ் கிரேக்கஸ் அப்படிங்கிற அந்த கேங்ஸ்டர் தாங்க காரணம். சோ அவங்க டார்க் மோலும் சரி கூட இருக்கிறவங்களும் ஏதோ வந்து திருடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுனால அவங்களோட அந்த ஷிப்போட வெசல் வந்துட்டு ஷட் டவுன் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஏலத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா மத்த குற்றவாளிகளோட தலைவர்கள், அவங்க எல்லாருமே ஏலத்துல வந்து தோத்துட்டாங்கல்ல. சோ அதனால வந்துட்டு இவங்க நிலவுல போய் விழுந்ததுனால அவங்க எல்லாத்தையுமே வேட்டையாட வைக்கிறதுக்காக குரூப் வந்து திரட்டுறாங்க. சோ அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்க போறோம். சோ இதுதான் போன காமிக்கோட எண்டு. சோ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா டிராஸ்கலோட அந்த நிலவுல வந்துட்டு ஃபிளைட் கிராஷ் ஆயிருக்கு. சோ நம்ம பவுண்டி ஹண்டர்ஸோட டீம் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அவங்களை தொடர்ந்து நம்ம டார்த் மோலும் சரி எல்ரா கைட்டிஸ் ரெண்டு பேருமே உயிர் பொழைச்சிடுறாங்க. சோ இவங்க என்னதான் எல்லாருமே உயிர் பொழைச்சிருந்தாலும் அந்த கேங்ஸ்டர் ஜெவ் கிரேக்கஸ் வந்து அங்க கிரைம் பாசஸ் எல்லாரும் முன்னாடி நின்று வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எல்லாருமே ஏலத்துல ஜெயிக்க முடியல அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா உங்க எல்லாத்துக்குமே இப்ப ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு திரும்பவுமே கிடைச்சிருக்கு. அந்த டிராஸ்கலோட அந்த மூன்ல வந்துட்டு அவ கிடைக்கிறா. சோ அவள உங்கள யாரு வேட்டையாடி எடுத்துட்டு வரீங்களோ அவங்களே அவளை கொன்றலாம். சோ கிட்டத்தட்ட உங்க பரிசு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தானே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ஒரு ஜடாய படவன வேட்டையாடுறதுக்காக அனுப்பிச்சுடுறாங்க. சோ இதுக்கிடையில நம்ம டீமுமே வந்து எல்லாருமே புலஸ்டோன்னு சொல்லிட்டு மீட் பண்ணிடுறாங்க. மீட் பண்ணவும் சோ அவரா சிங் வந்து அவங்க ஷிப்பை பார்த்துட்டு சோ வெளிப்பக்கமா டேமேஜ் ஆனதுனால உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வந்துட்டு பெரிய காயங்கள் எல்லாம் நம்ம தப்பிச்சிட்டோம், இருந்தாலுமே நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஷிப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. மேல நிறைய ஷிப் வருது. ஆனா அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சது இதெல்லாமே நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு வரல, நம்மள வந்து கொலை பண்றதுக்காக தான் அவங்க மேல இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருது. சோ அப்ப நம்ம எல்ரா கேட்டி சொல்றாங்க அவங்க என்ன தேடி தான் வந்திருக்காங்க, உங்களை தேடி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டார்க் மோல் வந்துட்டு சரி ஓகே நீ எப்ப ஜடாய் டெம்பிள்குள்ள ஒரு ஜடாய் ஆகணும்னு சொல்லி கால் எடுத்துச்சோ அப்பயே உனக்கு விதி எழுதப்பட்டுருச்சு, எப்படி பார்த்தாலும் உனக்கு சாவு நிச்சயம் தான் இந்த தருணத்துல அப்படின்ட்டு, ஒண்ணு எங்க கையால செத்தாலும் உனக்கு சாவுதான் இல்ல அவங்க கையால செத்தாலும் உனக்கு சாவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அவருக்கு புரிஞ்சது ஆனா இந்த தடவை அவங்க நம்ம எல்லாரையுமே வேட்டையாடுறதா வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்ரா கேட்டிஸ் வந்துட்டு என்னப்பா என்னோட உன்னையும் சேர்த்துக்கிட்ட அதிசயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை தொடர்ந்து நம்ம டார்த் மோலும் டீம் வந்து ரெண்டா பிரிஞ்சு போலாம், உங்க வழியில யார் வராங்களோ அவங்களை கொன்று, அதே மாதிரி என் வழியில யார் வராங்களோ அவங்களை நான் கொன்றுறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் மட்டும் பிரிஞ்சு போறாங்க. சோ அந்த சமயத்துல எல்லாருமே வந்து ஷிப்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சிடறாங்க. சோ இறங்கி அங்க இருக்கிறவங்கள தேடிட்டு இருக்க நம்ம டார்த் மோலும் ஜடாய படவனும் தனியா போகும்போது டக்குன்னு நம்ம கேட்பேன் வந்து நிறுத்தி சரி ஓகே உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னோட பேமெண்ட் யார் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ பண்ணதுக்கெல்லாம் மொத்தமா சேர்ந்து உனக்கான பேமெண்ட் அந்த ஹசார்ட் பேயை வந்து நான் உனக்கு கொடுத்துருவேன் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு போறாங்க. பிரிஞ்சு போகும்போது கேட்பேனும் அவரா சிங்கும் கூட நான் உயிரோடு இருக்கு இல்லையா மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா டெக்டெக் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டெக்டெக் இறந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு தெரிய வருது டெக்டெக் வந்து தப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ஷிப்ல இருந்து ஒரு ரத்த ஓட்டம் வந்து தடமா போயிட்டு இருக்கு. ஸோ அவர் தான் வந்துட்டு அடிபட்டதோட ரத்தத்தோட சேர்ந்து போயிட்டு இருந்திருப்பார் போல. ஸோ அதை தொடர்ந்து அவரையும் காட்டுறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா காலில் அடிபட்டிருக்கு. ஸோ தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு இருக்க எதிர்த்தாப்புல வந்துட்டு நம்ம ஃபீபிங்கிற அந்த ரோபோட் இருக்கு, அந்த ரோபோட் கிட்ட என்னை காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு காப்பாத்தணும்னு ஆசை தான் ஆனா வந்துட்டு எனக்கு கண்ணு தெரியாதனால நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சங்கடம் ஆயிடுச்சுங்க, கண்ணு வந்து எடுக்காம இருந்தா என்ன அந்த ரோபோட்டை காப்பாத்திருக்குமா வர, இதுதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தொடர்ந்து நம்ம டார்த் மூலம் ஜடாய படம் தனியா போயிருப்பாங்க. அந்த சமயத்துல டார்த் மூலம் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு வழக்கம் போல. என்னன்னா அந்த ஒரு ஜடாய பேடவனை கொல்றதா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குழப்பத்துல இருக்காருங்க. ஓகேங்களா, இத்தனை வருஷம் ஜடாய கொல்றதுக்காக தான் வந்தேன் ஆனா உண்மையிலுமே அந்த ஃபீலிங்ஸ் தான் என்ன இந்த மாதிரி கம்பல் பண்ணி கொண்டு வந்துச்சா, எப்படி பார்த்தாலுமே ஜடாய பண்ணதுக்கு அவங்க அனுபவிக்க தான் போறாங்க, அது என் கையால மட்டும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவருக்கு குழப்பமா இருக்க டக்குனு அவர் கூட இருக்கிற அந்த மூணு ரோபோட் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லுது அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்கும்போது அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல நம்ம எல்ரா கேட்டி சொல்றாங்க இப்ப என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அட்லீஸ்ட் என்னன்னே தற்காப்பா இருக்கணுங்கிறதுக்காகவாது என்னோட கட்டை அவுத்துட்டினா நல்லா இருக்கும், ஏன்னா நான் சண்டை போட்டா கூட நான் அவங்க கையில சாகாம உங்க கையில சாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, அப்புறம் உன்னோட ஆசையும் இந்த மாதிரி ஆச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம டாத்துல பின்னாடி கட்டி வச்சிருப்பாங்க, அதை உடைக்கிறது மட்டும் இல்லாம லைட் சேபரி கொடுத்துறாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல ஜில்லா மூமெண்ட்.
ஸோ ரெண்டு பேருமே வந்து மே த ஃபோர்ஸ் பி வித் யூ அப்படிங்கிற மாதிரி எல்ரா கேட்டி சொல்ல, நீ சொன்னாலும் சொல்லினாலும் எனக்குள்ள இருக்கும், நீ ஜடாய மாதிரி ஒன்றும் சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே நடுநிலைக்க எல்லாருமே சுத்து போட்டுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க, உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் சண்டை போடும் நம்ம டார்த் மூணு நினைச்சிட்டே இருக்காரு, இந்த மாதிரி கண்டிப்பா அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து நான் பயன்படுத்தி அவளை ஏமாத்தி நான் கொல்லணும். ஆனால் இவளுக்குள்ள நான் வந்துட்டு பயத்தையே நான் பார்க்கவே இல்லை. இவள் ரொம்பவே வந்து பயங்கரமாக ட்ரெயின் அப் ஆயிருக்கா, உண்மையாலுமே கூடி சீக்கிரமே ஜடாய் நைட் ஆகிற அளவுக்கு இவ திறமையை வாய்ந்தவ தான். இவளை நான் அசால்ட்டாக இட போட்டேன், ஆனால் இவளை நான் இப்போ கொல்லும் போது கண்டிப்பாக ஒரு ஜடாயோட உயிரை எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசு நினைச்சிக்கிட்டே சண்டை போட்டிருக்காரு. ஸோ உண்மையாலுமே எல்ட்ரா கைட்டிஸும் சரி நம்ம டார்த் மூலம் ஒரு ரெண்டு பேருமே பர்ஃபெக்டாக சண்டை போடுவாங்க, ஒரு டீம் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே மனசுக்குள்ள டார்த் மூலுக்கு வெறி தாங்க இருக்கு. ஸோ இங்கே இவங்க சண்டை போட்டிருக்க அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மீதி பேர் கொஞ்சம் பேர் வந்து தேடி போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க எல்லாரும் போயிட்டு நம்ம கேட்மேன் கிட்டேயே பவுண்டரி அடைச்சிக்கிட்டே சிக்க அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்று போட்டு பயங்கரமாக ஃபைட்டை போட்டு எல்லாரையும் கொண்டுருவாங்க. ஸோ அதுவுமே வந்து தரமாக போயிட்டு இருக்கும். ஸோ ஆரோசிங் வந்து ஸ்னைப்பர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருக சண்டை போட நம்ம கேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ண, அதுவுமே கொஞ்சம் தரமாக தாங்க இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டார்த் மூலம் எல்ட்ரா கைட்டிஸும் தனியாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்கள் சித்துன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் இவ்வளோ வருஷங்களா நீங்கள் ரகசியமாக இருந்துட்டு திடீர்னு இப்போ என்ன ஒருத்தி கொள்றதுக்காக நீ இப்போ வெளியில் வந்திருக்கேன்னா திடீர்னு இப்போ உங்ககிட்ட வந்து தப்பிச்சு ஓடிட்டேன்னு வச்சுக்கவேன், திடீர்னு சண்டை போட்டுருமோ குறுக்கால நான் ஓடிட்டேன், அதனால் வந்துட்டு நீ இருக்கிற விஷயத்தை வெளியில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ அப்படி ஓட மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உங்களுக்குள்ள சுத்தமாக பயமே கிடையாது, நீ ஜடையாக இருக்கிறனால ஓட மாட்டேன்னு சொல்லல, நீ சாதாரண மனுஷா இருந்தாலும் ஓடி இருக்க மாட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் இருக்கிறது என்றைக்குமே ரகசியமாக தான் இருக்கும் வெளிவராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்க இப்போ கொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் இப்போ உனக்கு கொல்ல முடியாது, மற்றவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் உனக்கு கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம எல்ட்ரா கைட்டிஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, ஓ அப்போ நீ வந்துட்டு நீ இருக்கேங்கிறது யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குற, அதாவது விட்னஸ் யாரும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லி பார்க்குற, அதனால தான் கூட இருக்கிற பவுண்டரி ஹண்டர்ஸையும் வேற பக்கமாக அமைச்சு விட்டு நீ எங்கூட வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம டார்த் வந்து லைட் சேபர் யூஸ் பண்ணா இந்த இடத்துல சண்டை வந்துச்சு. ஸோ ரெண்டு பேருமே லைட் சேபர் யூஸ் பண்ணாங்க, ஆனால் அந்த பக்கம் லைட் சேபர் யூஸ் பண்ணுவேன் ரெட் கலர் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தங்கிட்ட இன்ஃபர்மேஷன் போனாலுமே கண்டிப்பாக வந்து அது பெரிய இஷ்யூவே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா சித்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேண்டம் மெனஸ் படம் தப்போ கடைசியில் கொஞ்சம் முன்னாடி தான் வந்து தெரியவே வரும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரிய வராது. ஸோ இந்த காமிக்கே வந்துட்டு அந்த ஃபேண்டம் மெனஸ் படத்துக்கு முன்னாடி நடக்கிறதுனால யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ திடீர்னு ஒரு விஷயம் தெரிஞ்சால் முன்னாடியே வந்து அலர்ட் ஆயிருவாங்களா ஜெடா எல்லாருமே. ஸோ அதுக்காக தாங்க தெளிவாகவே பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து காமிக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், அவர் அந்த பவுண்டரி ஹண்டர்ஸ் முடியோ மற்ற முன்னாடி சண்டை போடும்போது எப்பவுமே கை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு, லைட் சேபர் யூஸ் பண்ணிருக்க மாட்டார், ஏன்னா ஜடாய்கள் வந்துட்டு அனாவசியமாக லைட் சேபர் யூஸ் பண்ணி யாரையும் கொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும், அதனால அவர் லைட் சேபர் யூஸ் பண்ணாம தாங்க இருந்தார். ஸோ இந்த இடத்துலையுமே இவர் சேர்ந்து சண்டை போட்டதுக்கான காரணம் ரெண்டு ஜடாய்கள் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ அப்போ எல்ட்ரா கேட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் உனக்குள்ள பயத்தை உணர்றேன், நீ எதையோ யாரையோ நினைச்சு பயப்படுற என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம டார்த் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாகுது. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு மறுக்கவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு, ஆனால் அந்த ஃபைட்டு வந்து நடக்கும்போது நம்ம எல்ட்ரா கேட்டிஸ்குள்ள கோவத்தை வந்து நம்ம டார்த் மூலம் உணர்றாருங்க. உணர்றது மட்டும் இல்லாமல் இவளுக்குள்ள பயங்கரமான ஒரு கோவம் இருக்கு, இந்த கோவம் எதிர்காலத்தில் இவளை வந்துட்டு டார்க் சைடுக்கு வழிவகுக்க வாய்ப்புகள் இருக்கு, பேசாமல் இவளை கொள்றதுக்கு பதிலா இவளை தேடி வந்ததுக்கு இவளை நம்ம டீம் மூலம் சேர்த்துக்கிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு யோசனை வருது. சரி பொறுத்திருந்து பார்ப்போம், இவ வந்து நம்ம கூட சேர்றதுக்கு நல்ல சாய்ஸா இல்லை வந்து சாகருக்கான நல்ல சாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே சண்டை போட்டுருக்க, சண்டை ஒரு வழியாக முடிக்கும் போது நம்ம எல்ட்ரா கேட்டி சொல்றாங்க, இங்க பாரு நம்ம ரெண்டு பேரும் எதிரியா இருக்கணும்னு அவசியமே கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் சண்டையும் போட வேணாம், நீ உன்ன நீயே முழுக்க முழுக்க டார்க்னஸ் கிட்ட ஒப்படைக்கணும்னு அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டார்த் மூலத்துக்கு ரிப்ளை கொடுக்குறாரு, இந்த மாதிரி இந்த விஷயத்தை நீ அப்படி நம்புறேன்னா அப்ப நீ வந்து நான் எதிர்பார்த்த அந்த ஜடாய் கிடையாது அப்படிங்கிற சொல்ல, கரெக்ட் தான் நான் இந்த மாதிரி சொன்னதுக்கு ரீசன் வந்துட்டு உன நான் கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஏன்னா உன் முன்னோர்கள் செத்த மாதிரி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நீ சாக வேணாம் அப்படிங்கறக்காக நீ மாறுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ மாற மாதிரி இல்ல, சரி ஓகே அப்போ ஆரம்பிக்கலாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்ட்ரா கேட்டிஸ் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போய் வந்து பாத்தீங்கன்னா லைட் சேபர் எடுத்துட்டு நேருக்கு நேர் நின்று இருக்க. சோ அடுத்து என்ன ரெண்டு பேருக்கு ஃபைட் தான் ஆரம்பிக்க போது. சோ ஒரு பக்கம் அவங்க ஃபைட்டுக்கு தயாராக இன்னொரு பக்கம் அந்த ஜெவ் கிரேக்கர்ஸ் இருக்காங்களே அவங்களோட அந்த ராஸ்கல் சிஸ்டத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஜாலியா. சோ நிறைய இன்ஃபார்மர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவ ஒரு ஜெடாய் பாடவான் நிரூபிச்சுட்டே தான் இருக்கா, நம்மளோட ஹண்டர்ஸ் எல்லாமே அவளை புடிச்சிட்டு வந்து ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சோ அவ நிறைய பேர்த்த கொல்ல கொல்ல அவளோட மதிப்பு கூடிக்கிட்டே தான் போகும், சோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. மேடம் நான் சொல்ல வரது என்னன்னா அவங்க வந்துட்டு சண்டையில தோத்தலாம் போல அவங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பிரகாரம் அவ்வளவு கூட இருக்கணும் சேர்ந்து எல்லா பைரேட்ஸுமே கொண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரிப்போர்ட்ல எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ மிஞ்சி இருக்கிற கொஞ்சம் பேருமே இல்ல இந்த சண்டையை வந்து மேலும் கண்டினியூ பண்ண வேணாம் அங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப சர்வ் கேஸ் கேட்கறேன் சரி அவங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டோமா அப்படிங்கிற கேட்கும் போது, ஆமா அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது காசு கொடுத்தா கண்டிப்பா சண்டைனா சட்ட கிளியத்தானே செய்யும் செத்தா சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்ததுக்கு அவங்க அனுப்பிக்கிறாங்க அவ்வளவுதான், இதுக்கு எதுக்கு வரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்க, இன்னொரு பக்கம் நம்ம டார்த் மோலுக்கும் நம்ம எல்ட்ரா கைட்டிஸ்க்கும் பயங்கரமா சண்டை. சோ சண்டை போடும் போதுமே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் நினைச்சிட்டே தாங்க இருக்காரு, இந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், இந்த ஒரு தருணத்துக்காக தான் பல நாளா எனக்கு
ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க, என்னோட பர்பஸே இதுதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஜடாயே கொள்றது. ஆனால் என் மாஸ்டருக்கு துரோகம் பண்ற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா அதனால டென்ஷன் ஆவாரு. பட் இருந்தாலுமே எனக்கு அந்த விஷயம் எல்லாம் இப்போ முக்கியம் கிடையாது. ஒரு லைட் சேபர் எடுத்து இன்னொரு லைட் சேபர் இருக்கு அப்படிங்கறதே எனக்கு இன்னுமே ஒரு வெறியதா உடலுக்குள்ள தூண்டி விடுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு சண்டை போட்டிருக்காருங்க. ஆனால் இருந்தாலுமே அவ கூட சண்டை போறது உண்மையாலுமே ஒத்தாதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ரொம்பவே வேகமாகவும் துருத்துணும், அதே சமயம் ஃபோர்ஸ் கூட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. இருந்தாலுமே இவன் எனக்கு ஈக்குவல்லாம் கிடையாது, எனக்கு இவன் மத்த ஜடாய் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கூட சண்டை போட்டு நான் ப்ரூஃப் பண்ணே ஆகணும், கண்டிப்பா இவன் சாகணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. ஸோ இதுக்கிடையில நம்ம மத்த பவுட்டியர்ஸ்ல இருக்காங்களே நம்ம டார்ட்மனோட டீம், அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸோ நிறைய பைரட் ஷிப்ல இருந்து வந்திருப்பாங்களா, ஸோ அந்த ஷிப்பை வந்துட்டு எப்படியாவது எடுக்கணும், ஏன்னா இவங்க தப்பிக்கிறக்கே ஷிப் வேணும்ல. ஸோ என்ன பண்றாங்கன்னா அங்க ஷிப்பு கிட்ட இருக்கிற கொஞ்சம் பேர் எல்லாத்தையுமே இவங்களோட பிளான் படி எப்படியோ தாக்கி கொலை பண்ணி ஷிப்பை வந்து அவங்க ஆக்குபை பண்றாங்க. ஸோ அப்படி ஆக்குபை பண்ணும்போது இறந்து போன டெட் பாடிஸ் அந்த உயிரினை வந்து தூக்கிட்டு வரும். இங்க பாரு, நம்ம எந்த ஒரு டெட் பாடிஸையுமே ஒரு ஹாஸ்டேஜா தூக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் சொல்லுது, இந்த மாதிரி யார் சொன்னா இது வந்துட்டு ஹாஸ்டேஜா தூக்கிட்டு போறேன், இது என்னோட நைட் டின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதிட்டு போகுது. சரி ஓகே, ஒரு பக்கம் ஷிப்பை ஆக்குபை பண்ணாங்க, இன்னொரு பக்கம் டார்த் மோலுக்கும் எல்ராக்கைடிஸ்க்கும் சும்மா சண்டை தரமா போயிட்டு இருக்கு. லைட் சேவர் விட்டு சுத்தி சுத்தி சுத்திட்டு இருக்காரு நம்ம டார்த் மோல். ஆனா அப்படி என்ன பண்ணியுமே அது எல்லாத்தையுமே வந்து முறியடிச்சிடறாங்க நம்ம எல்ராக்கைடி. ஸோ இதனால வந்து டார்த் மோலுக்கு செம சர்ப்ரைஸ் ஆயிருது, எனக்குள்ள நான் வந்துட்டு ஓவர் கான்பிடன்ஸா இருக்க கூடாது, இன்னும் அவர் செத்துருப்பான்னு நினைச்சேன், சண்டை தொடங்கும் போதே அவர் செத்துருவான்னு பார்த்தா இன்னுமே இந்த சண்டை வந்து போயிட்டு இருக்கு, இவள் நான் வந்து மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டேன், ஸோ உண்மையாலுமே இவ எனக்கு ஏத்த மாதிரி ஒரு எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே சமயம் இதுதான் நான் எதிர்பார்த்த சண்டை அப்படின்னு சொல்லி சண்டையை திரும்ப கன்யூ பண்றாரு. பட் இருந்தாலுமே நான் ஒரு அடி தப்பா வச்சாலுமே கடைசியில ஜடாய படம் வந்தா ஜெயிச்சிருவேன், நான் தோத்துருவேன் அப்படிங்கிறதுல அவர் கொஞ்சம் உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா இருக்காரு. அவளும் இதுல கண்ணு கருத்துமா தான் இருப்பா, பட் இருந்தாலும் சரியான நேரம் வரும்போது அவளை நான் குத்தி கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் ரெடியா இருக்காரு. ஸோ அந்த சமயத்துல நம்ம எல்ரா கெட்டிஸ் அப்படியே தூரத்துல நின்று நம்ம டார்த் மோல் கீழே இருப்பாங்க, ஸோ எல்ரா கெட்டிஸ் மேல ஒரு பாறை மேல நின்று இருப்பாங்க. ஸோ எல்ரா கெட்டிஸ் சொல்றாங்க, நீ வந்து என்ன கொல்றதுக்கு நான் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆனா இப்ப நீ என்ன கொன்னாலுமே நீ வந்து ஒரு ஜெடாய் நைட்டை கொல்லல, நான் இன்னுமே ஒரு பாடவான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம டார்த் மோல் கீழிருந்து மேல ஜம்ப் பண்ணி வராரு. ஜம்ப் பண்ணி வரவும் ஜம்ப் பண்ணி நேரா வந்து மூஞ்சில ஒரு உதய விட்டுறாரு. பட் இருந்தாலுமே மனசுக்குள்ள எப்படியாவது இவ்வளவு டாக்ஸ் இருக்கு கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுமே அவர் கூட இருக்கு. ஆனா இருந்தாலுமே இவ உயிர் பொழைச்சானா அது நம்மளுக்கு ரிஸ்க் ஆயிருமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இவருக்குள்ள இருக்குங்க. ஏன்னா உயிரோடு இருந்தானா கண்டிப்பா வந்து நான் மாஸ்டருக்கு துரோகம் பண்ண அப்படிங்கிறது மாஸ்டருக்கு தெரிய வந்துடும். ஸோ வேற வழி இல்ல, இப்ப இவ செத்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு முழுக்க முழுக்க போயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் அவருக்கு டிஸ்ட்ராக்ஷன் அமைஞ்சிடக்கூடாதுன்னு வந்து அவர் மனசுக்குள்ளே நினைச்சிட்டே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிளோட தாங்க அவர் வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னதான் அப்படி வந்துட்டு வெறின்னு தெரியல. பட் அந்த சமயத்துல நம்ம எல்ரா கைட்டிஸ் வந்து லைட் சேபரை தூக்கி வீசிடுறாங்க நம்ம டார்த் மோலை பார்த்து. அந்த சமயத்துல அது டார்த் மோலுக்கு மேல போய் சொருகிட்டு நின்றது. ஸோ அவர் பாறையில் அப்படியே சாஞ்சு விழுந்து உட்காந்துருக்காப்ல. உடனே பாத்தீங்கன்னா நல்லா தான் பண்ண, ஆனா வந்துட்டு நீ லைட் சேபரை வீசுறதுக்கு முன்னாடி சரியா அது அவங்க மேலதான் மோதுதா அப்படின்னு சொல்லி பார்த்து வீசிருக்கணும் அப்படிங்கிற சொல்ல, நான் லைட் சேபரை உண்மையில வீசணும்னு வீச கிடையாது, பின்னாடிக்கிற பாறை மேலதான்டா வீசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ டக்குன்னு பின்னாடி பாறை எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம டார்த் மோல் விழுந்துருது. அவருமே வந்து பாத்தீங்கன்னா பாறைக்குள்ள சிக்கிறாரு. அந்த சமயத்துல பாறை எல்லாம் விழுந்து அந்த இடமே வந்து புக மூட்டமாயிருது. நம்ம எல்ரா கேட்டிஸ்மே அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி லைட் சேபர் எடுத்து அப்படியே ஸ்டேல நின்று இருக்க, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மூச்சு வாங்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம புகக்குள்ள இருந்து டார்த் மோல் அப்படியே எந்திரிச்சு வந்து நம்ம எல்ரா கேட்டிஸ குத்தி கொன்னுறாருங்க. ஸோ கொண்டுட்டு இங்க பாரு ஜடாயா இருக்கிற நீ என்னைக்குமே மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா வந்து நம்ம ஜடாய படவனோட ஒரு லெசன் வந்து எல்லா விஷயமும் சரியா முடிஞ்சுதான்னு பார்க்காம முடிவெடுக்க கூடாதுங்கிறது மாதிரி அவங்களோட மரணம் அந்த இடத்துல நிகழுது. ஸோ உண்மையாலுமே இந்த சீன் சங்கடமா தான் இருந்துச்சு, ஏன்னா அவங்க ஒரு ஜடாய படவன் ஒரு சின்ன பொண்ணு தான், பட் டார்த் மோல் வந்துட்டு ரொம்பவே ஏஜ்டு பட் கருணையே இல்லாம கொண்டுட்டாரு அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே மனசுக்கு ஏத்துக்கலைங்க. ஸோ அவங்க லைட் சேபர் அவங்க கையிலிருந்து கீழே விழ நம்ம டார்த் மோலுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்பவே வெறி அதிகமா தான் இருக்கு. எப்படியோ என் வாழ்க்கையில முதல் ஜடாயை நான் கொண்டுட்டேன், அவன் மட்டும் இல்லாம லைட் சேபரும் இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட் சேபரையுமே வந்து வெட்டி வீசிடுறாருங்க. ஸோ அப்படி அவர் கொண்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க நம்ம ஃபீபி வந்து முன்னாடி நின்று யாரும் வராங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா என் கண்ணுக்கு யாரும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயப்படுது. ஸோ நீங்க யாரா இருந்தாலும் ப்ளீஸ் என்கிட்ட ஃப்ரெண்டா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம டார்த் மோல் வந்துட்டு ஃபீபியுமே வெட்டி வீசிடுறாருங்க. ஸோ அது வந்து இவர் கூட ஒரு மூணு டிராய்ட் வந்து சுத்திட்டே இருக்கு ஓகேங்களா காமிக் ஃபுல்லாமே. ஸோ அந்த டிராய்ட் வந்துட்டு இவரோட கிட்டத்தட்ட ஒரு இன்ஃபார்மர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டிராய்ட்ஸ் வந்துட்டு யாரோ வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ யாருன்னா பவுண்டரி அட்ரஸ் எல்லாருமே நம்ம டார்த் மோல் தேடி தான் வராங்க. ஸோ டார்த் மோலுக்கு அப்பதான் புரிய வருது, சரி இவங்க நம்மளை கையுட்டு போயிருவாங்க, பட் ஆனா எனக்கு அவங்க திரும்பி வந்திருக்காங்களா, நான் அவங்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே புரியுது. ஸோ அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஆசை முழுக்க முழுக்க வந்துட்டு பணம் மட்டும்தான், நான் கொடுக்க போற பேமெண்ட் என்னை கூட்டிட்டு வந்ததுக்கு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இவங்க தான் கொண்டு போய் திரும்ப என் வீட்டில் ஒன்றும் வீட்டில் விட்டதுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு காசு தரணும், ஆனால் அவங்க காம்பன்சேட் பண்ணிட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுப்பா, திரும்ப அவங்கள பார்க்க கூடாது, அவங்க கூட டிராவலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து குறிப்பா இருக்காப்புல. ஆனால் அங்கிருந்து அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெவ் கிரேக்கர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் என்னடா டே வைன் தீந்து வச்சுன்னு ஒரு வைன் கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க, எவனுமே வரல, ஏன்னா இருக்கீங்களா கடங்கார பயில்களா,
காசு கொடுக்கற ஒழுங்கா அவங்களால வேலை கூட செய்ய முடியாதா, அறிவு இல்ல அப்படிங்கிற கத்திட்டு இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் செத்துட்டாங்க அப்படிங்கிற சொல்ல நம்ம டார்த் மோல் நேரா உள்ள வராரு. தெரியும், பரவாயில்ல, என்னோட டம்ளர்ல இன்னும் கொஞ்சோண்டு ஒயின் பாக்கி இருக்கு, இதை குடிச்சு நான் திருப்திப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, சேவகருக்கு சொல்றேன், இந்த மாதிரி நீங்க பாரு, நான் சாகருக்காக என் உயிருக்காக எல்லாம் நான் பேரம் பேசிட்டு இருக்க மாட்டேன், நீங்க கொள்றதுக்கு தானே வந்த பொண்ணுக்கோ, அதே சமயம் உங்ககிட்ட பணங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, முழுக்க முழுக்க உனக்கு தேவை வந்துட்டு பழி வாங்குற அந்த தன்மை மட்டும் தானே, எப்படியோ அந்த பொண்ணை வந்து கொண்டு அந்த ஜடாய் படவனை கொண்டு உன் பழிய வந்து தீர்த்திக்கிட்ட, உன் ஆத்திரத்தை வந்து அடக்கிட்ட, பட் அவ்வளவுதானா, நீ அதுக்காக மட்டும் இங்க வரலன்னு தெரியும், அதே சமயம் நீ யாருன்னு எனக்கு தெரியும், என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க, சொல்லு, நீ அந்த வார்த்தையை முடிச்சினாதான் நான் கொள்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. சோ அவங்க வந்து நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி செத்துட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சாகல, த சித் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி முடிக்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெவ கிரகசியுமே கொலை பண்ணிடுறாரு. சோ முழுக்க முழுக்க ஒரு விட்னஸே இல்லாம, அதாவது தடையமே இல்லாம தரமான ஒரு செய்கையை பண்ணிட்டு போயிட்டாரு. பட் இருந்தாலுமே எல்ரா கைட்டி சேர்ந்தது சங்கடமா தாங்க இருக்கு. இனிமே அதை தொடர்ந்து அவங்க காரஸ்கட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போகவும் நம்ம டார்த் சீரியஸ பாக்க வந்திருக்காரு. டார்த் சீரியஸ பாக்கவும் என்ன அப்ரண்டிஸ் சாட்டிஸ்பைடா அப்படிங்க மாதிரி கேட்க, ஒரு பேடவனோட ரத்தத்தை வந்து பார்த்ததுல உனக்கு சந்தோஷமா, உன்னோட ரத்த வெறி அடங்குச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டார்த் முழுக்க செம்ம ஷாக்கு, அப்போ உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் போது தெரியும், ஏன்னா உன்னை அந்த வழியில கொண்டு போக வச்சதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இவருக்கு புரிஞ்சிருது. அப்போ வந்து நம்ம மாஸ்டர் வந்து நம்மளுக்கு ஒரு லெசன் தான், ஒரு ட்ரையல் வச்சிருக்காரு. சோ ஆனா அதுல நான் தோத்துட்டேன், ஏன்னா அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், அவர்கிட்ட நான் நேர்மையா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அப்படியெல்லாம் கிடையாது, சித்துங்கிற இனம் பிறந்ததே வந்து ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுனாலதான், நீ முழுக்க முழுக்க நம்மளோட வழிமுறைகள்ல வர ஒரு நேச்சர் தான் உனக்குள்ள இருந்து வெளிப்பட்டிருக்கு. இப்போ இதுதான் நம்மளோட சுய ரூபமே, நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுனாலதான், அதே சமயம் ஒருத்தங்களை மதிக்காதனாலதான் நம்ம ஒரு இனமாவே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அதாவது நேர்மையே இல்லாதவங்க, ஓகேங்களா, எப்பவுமே ரகசியமா திருட்டுத்தனமா பண்ற மாதிரி தான் அவங்களோட இனமே இருக்கு. அதுதான் நீயும் பண்ணிருக்க, அதுல நீ பாஸ் ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஒருவேளை மாஸ்டர் தெரியாம நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருந்திருந்தாருனா இவரோட ட்ரையல்ல வந்துட்டு இவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதனால நான் உங்ககிட்ட திரும்பவும் கேட்கறேன், நீ சாட்டிஸ்ஃபை ஆனியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு அவர் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட. பட் ஆனா டார்த் மோலுக்கு மனசுக்குள்ள ஒரே போராட்டங்க, நான் ஒரு ஜடையோட லைஃப் வந்து கொண்டுட்டேன், ஆனா இதனால எனக்கு கிடைச்சது ஒண்ணுமே இல்ல. அந்த மூமெண்ட்ல அவ சாகும் போது மட்டும்தான் எனக்கு ஒரு நிம்மதியே கிடைச்சதே தவிர்த்து, அதுக்கப்புறம் நான் இப்ப எப்படி உணர்றேன்னா ரொம்பவே எம்டியா தான் ஃபீல் ஆகிறேன், எனக்குள்ள ஒண்ணுமே இல்ல, எனக்கு கொடுத்த ட்ரைனிங் முழுக்க முழுக்க ஒரு ஜடையை கொள்றதுக்காக தான், ஆனா எல்ரா கைட்டிஸ் தான் அதுல முதல், இருந்தாலும் இப்ப எனக்கு அது ஒருமே இல்ல, நான் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த காமிக்கே முடியுது. ஆக்சுவலா வந்துட்டு கொள்றதுனால இவருக்கு எந்த ஒரு சந்தோஷமே கிடைக்கலங்க, அந்த தருணத்துல மட்டும் தான் கிடைக்குது. அப்ப எல்லாருமே கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா குவஸ்டின் மார்க் தான், அப்படி என்ன வெறி அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் எல்ரா கைட்டிஸ் கொண்டது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு, ஏன்னா ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு கடைசியில சாகடிக்கிறது மனசு கேக்கலங்க. சரி ஓகே, இதோட டார்க் மோல் காமிக்ஸ் முடிஞ்சது. சோ இந்த காமிக்ஸ் முடிச்சுட்டு டைரக்டா போயிட்டு ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 1 ஃபேண்டம் மெனஸ் பாத்தீங்கன்னா, சோ கண்டினியூஷன் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும், ஏன்னா இதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்ணவும் மாஸ்டரே ஒரு மிஷனை கொடுக்குறாரு, மிஷனை கொடுக்கவும் சோ நேரா வந்து பாத்தீங்கன்னா கோயிங் கூட சண்டை வரும். கடைசியில படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிங் ஆன்சனை இவர் கொண்டுருவாரு, ஆனா நம்ம ஓபிவான் கெனபி திரும்பவுமே டார்த் மோலை கொண்டுருவாரு. சோ அதோட வந்து பாத்தீங்கன்னா டார்த் மோல் சகாப்தம் முடிய கிடையாது, அதுக்கப்புறமே இருக்கு, அதெல்லாம் க்ளோன் வார்ஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ இந்த காமிக் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம இந்த காமிக் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சஜஷன் சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோ பார்க்கும் வரை உங்களோட முடிந்த விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்டட் தமிழ் ஷார்ட்டஸ் ஆன் எஸ்என்எஸ். சோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.